கையில் கட்டோட அடிபட்ட நிலையில சுதா கொங்கரா அவங்க பகிர்ந்திருக்க புகைப்படத்தை பார்த்து ரசிகர்கள் எல்லாம் என்ன ஆச்சு, ஏதாவது ரொம்ப பிரச்சனையா அப்படிங்கிற மாதிரி கேள்விகளை கேட்டுட்டு இருக்காங்க. வாங்க அவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிற முழு விவரங்களையும் இந்த வீடியோல பார்க்கலாம். இயக்குனர் சுதா கொங்கரா அவங்க திடீர்னு கையில அடிபட்ட மாதிரி புகைப்படங்களை பகிர்ந்திருக்காங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும் சுதா கொங்கரா அவங்களுக்கு நிறையவே ரசிகர்கள் இருக்காங்க. இறுதி சுற்று, சூரரை போற்று, அடுத்தடுத்து சிறந்த படங்களை, வெற்றி படங்களை கொடுத்துட்டு இருக்காங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடிகர் சூர்யா அவங்களுக்கு தொடர் தோல்விகளா நிறைய படங்கள் அமைஞ்சது. ஆனா சூரரை போற்று படம் சிறப்பான ஒரு கம்பேக்கா அமைஞ்சது அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில இந்த படத்தை எடுத்த இவங்களுக்கு நிறைய விருதுகளும் கிடைச்சது. 5 தேசிய விருதுகளை அள்ளி சாதனை படைச்சது. இப்ப பாலிவுட் சினிமாவிலையும் கால் பதிச்சிருக்காங்க சுதா கொங்கரா. சூரரை போற்று மாதிரியே இந்த ரீமேக்கா நடிகர் அக்ஷய் குமார் அவங்கள வச்சு இயக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நடிகை ராதிகா மதன் இவங்க எல்லாருமே இதுல நடிக்கிறாங்க. விறுவிறுப்பா படத்தோட படப்பிடிப்பெல்லாம் போய்கிட்டு இருக்கு. இந்த படத்தை நடிகர் சூர்யா அவங்களும் இணைந்து தயாரிக்கிறாங்க. இப்படி பல வேலைகள்ல கவனம் செலுத்திட்டு இருக்க இவங்க தன்னோட கையில கட்டோட அடிபட்ட நிலையில ஒரு புகைப்படத்தை பகிர்ந்து ரொம்பவே வேதனையாவும் பதிவுகளை பதிவிட்டு இருந்தாங்க. மிகுந்த வலியா இருக்கு, 1 மாதம் பிரேக் எடுத்திருக்கேன், இது மாதிரி நான் பிரேக்க வந்துட்டு வேண்டவே இல்ல, அதை பத்தி நான் நினைக்க கூட இல்ல, இது எனக்கு ரொம்பவே வலிய கொடுக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு கையில அடிபட்டதை விட ரொம்ப நாள் வந்துட்டு இந்த பிரேக் எடுத்ததுதான் மிகப்பெரிய விஷயமா இருக்கிறதா அவங்க சொல்லியிருக்காங்க. இப்படி இவங்க போட்ட அந்த பதிவுல அவங்களோட தங்கம் குறும்படத்துல நடிச்ச நடிகர் சாந்தனும் இசையமைப்பாளர் ஜிவி பிரகாஷ் அவரும் நிறைய பேரும் வாழ்த்தி சீக்கிரமா நீங்க குணமாகி வரணும் அப்படின்னு எல்லாம் பதிவிட்டு இருக்காங்க. இந்த விபத்து எப்ப நடந்துச்சு, படப்பிடிப்பப்ப நடந்துச்சா இல்ல வேற ஏதாவது காரணமா, என்ன நடந்துச்சு அப்படிங்கறதெல்லாம் இப்ப வரைக்குமே எந்த ஒரு தகவலும் அவங்க சொல்ல கிடையாது. ஒருவேளை இந்த படப்பிடிப்புகள் போயிட்டு இருக்கும் போதுதான் கையில ஏதாவது அடிபட்டுருச்சா அப்படிங்கறதும் தெரியல. இதை பத்தி எல்லாம் தகவல்கள் எதுவும் வெளியிடல. முன்னதான் ஆடிக்கார் வாங்கின விஷயத்த ரொம்ப மகிழ்ச்சியோட இவங்க பதிவிட்டு இருந்தாங்க. அப்புறம் இயக்குனர் மணிரத்னம் அவர்களும் தன்னுடைய நண்பரும் நடிகருமான சூர்யா அவர்களும் அடுத்து இசையமைப்பாளர் ஜிவி பிரகாஷ் அவர் கூட கார்ல போற மாதிரி புகைப்படங்களை எல்லாம் பகிர்ந்து மகிழ்ச்சியை தெரிவிச்சிருந்தாங்க. அடுத்து இவங்க ரத்தன் டாடா அவங்களுடைய பயோபிக் கூட இயக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் எதிர்பார்ப்புகள் அதிகமா இருக்கு. என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். நிறைய ரசிகர்கள் நீங்க சீக்கிரமா குணமாகி வாங்க அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. சோ நம்ம சார்பாகவும் அவங்க சீக்கிரமா குணமாகி வர ப்ரே பண்ணிக்கலாம். மேலும் பல தகவலை இது போல தெரிஞ்சுக்க அப்படியே நம்ம சேனல் கூட இணைஞ்சிருங்க.